இப்போ நாங்கள் சப்பா இதை ஒலிக்கிறத நிப்பாட்டி போட்டுப்ப டன் டன் இது என்னன்னு கேட்டால் அதை சம்மான்னு கண்டுபிடிக்கணும் என்றால் இதில் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உருவாகும். கற்றுக்கொண்டிருக்கும் போது மாணவர்கள் நிலையிலிருந்து பார்க்கும்போது ஏனென்றால் டெம்பரரி மெமரியில தான் பதியும் இந்த இசை. அப்ப அது ஒலித்துக் கொண்டிருக்கிற போதே இதையும் ஒலிக்க விட்டு பார்த்தால் எங்களால் கம்பாரிசன்ல ஒப்பிட்டு ரீதியில சரியானதை கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் அங்க கன்ஃபியூஷன் உருவாகும். ஏன் சப்பா ஒலித்துக் கொண்டிருக்கும் போதே சம்மா பாட வேண்டும் என்றால் அதுலயும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது. அப்ப யோசிப்போம், அந்த சப்பாவை ஒலிச்சிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு டன் டன் என்றா இது சம்மா ஈஸியா பாடலாம். ஆனா நாங்கள் உண்மையா சாமா தான் பாடுறோமான் எங்களுக்கு சந்தேகம் வந்துடும் பிறகு. இல்ல இல்ல இன்னொருக்கா சாப்பாவை ஒலிச்சு காட்டுங்கன்னு கேட்க வேண்டி வந்துடும். ஆகவே இங்க என்ன சொல்ல வர்றேன் என்றால், சப்பாவை கேட்டுக்கொண்டே நாங்கள் சம்மாவை பாடும்போது நாங்கள் பாட வேண்டியது அங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் ஒலி அல்ல, சப்பா என்கின்ற ஒலியைத்தான் நாங்கள் பாட வேண்டும் என்று நினைக்கிறது எது போன்றது என்றால், நாங்கள் நினைக்கிறதுக்கு பேர் தான் சக்சஸ் என்று நினைக்கின்ற அந்த முறையினாலே, தவறான முறையினாலே, வாழ்க்கை முறையினாலே, வாழ்க்கையில அப்படி நாங்கள் சிந்தித்து பழகியதினாலே எங்களுக்கு வந்த தொல்லை தான் இது. அப்ப சக்சஸ் என்பது நாங்கள் நினைத்த மாதிரி அங்க சிச்சுவேஷன் இருக்க வேண்டும் என்பதில்லை. நாங்கள் நினைத்ததுக்கு எதிரான ஒரு சிச்சுவேஷனும் சக்சஸ் ஆகலாம் என்கின்ற ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, திறந்த மனப்பான்மை, க்ளோஸ்ட் திங்கிங் இல்லாம ஓபன் திங்கிங் இருக்கேக்குள்ளதான் அங்க சப்பா ஒலித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பாட வேண்டிய ஒரு ஸ்வரங்களின் பேர் அங்க சாப்பா அல்லாத நாங்க கற்றுக்கொண்ட மற்றதை பாட வேண்டும். சாப்பா அல்லாததை பாட வேண்டும் என்று நினைத்து கொண்டு பாடினால் அங்க சாமா பாடப்படும். எங்களால சாமாவை ஈஸியா பாடக்கூடியதா இருக்கும். இது யாருக்கு பொருந்தும்? சாப்பா சாமா ரெண்டையும் மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு பாடுகின்ற ஒரு இசை மாணவனுக்கு தான் இது பொருந்தும். அப்ப இப்ப நாங்கள் யோசிக்கலாம், சரிகமபதனித இதெல்லாத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு, தெரிந்து வைத்துக் கொண்டால் அறகுறையாக தெரிந்து வைத்துக் கொண்டு இதை ஒரு பாட்டா பாடமாக்கி வச்சுக்கொண்டு தனித்தனியே ஒவ்வொன்றையும் பயிற்சி செய்து அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் என்று அதை ஒரு பாட்டு மாதிரியே தெரிந்து கொண்டு அதை அப்படியே பாடமாக்கி வச்சுக்கொண்டு இப்ப எல்லா சுரத்தையும் படிச்சாச்சு அறிவை நிறைய பெற்றுக் கொண்ட பின்னர் திறமைய வளர்த்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்தால் முடியவே முடியாது. அங்க நிறைய கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் என்று வந்து கடைசியில கன்ஃபியூஷனே கல்வியாக போய்விடும். எதிலும் தெளிவு பெற முடியாத நிலை ஆகிவிடும். ஆனபடியினாலதான் மாடர்ன் எஜுகேஷன் என்ன சொல்லுது என்றால், ஆற்றலை வளர்த்து கொள்ள தேவையற்ற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வதும் குப்பை தான், அது பின் தான், அது பின்னுக்குள்ளதான் போடணும். ஆகவே நாங்கள் உண்மை ஆற்றலை வளர்த்து கொள்ளணும், தெளிவாக பயிற்சி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவையற்ற தியரிஸை தவிர்த்து கொள்ளணும். அப்படி நாங்கள் தவறுதல அதை ஆர்வக்கோளாறுல படிச்சு பாடமாக்கி வச்சிருக்கிறோம் என்றா, சரியான பயிற்சியை அடைவதற்கு முன்னர் அவற்றை மறக்க முயற்சி செய்ய வேண்டும். மறந்து அதை பற்றி சிந்திக்காமல் ஃபோக்கஸ், நாங்க என்னத்துல பயிற்சி எடுக்க போறோமோ அந்த ரெண்டில அல்லது அந்த ஒன்றிலே எங்கட ஃபோக்கஸ் செலுத்தி அதுக்கு பிறகு எந்த ஒன்றை நாங்கள் ஒன்றில பயிற்சி பெற வேண்டும் என்றாலும் எங்களுக்கு ரெண்டு வேணும் குறைந்ததேன். கம்பாரிசன் இல்லாமல் எங்களால எதையும் லேர்ன் பண்ண முடியாது.